எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இலகிய மனம் படைச்சவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சீரியல் கில்லர் பத்தி இல்ல, அதுக்கு பதிலா ஒரு சீரியல் கில்லர் கேங்க பத்தி. நம்ம ஏற்கனவே ஜோஷியா பயங்கர் கேஸ்ல இந்த மாதிரி ஒரு கேங்க பத்தி பேசியிருப்போம், ஒரு சீரியல் கில்லர் கேங்க பத்தி பேசியிருப்போம். நீங்க பாக்கலன்னா லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஆனா ஜோஷியா பயங்கர் கேஸே சின்ன கேங் தான். அந்த கேங்ல இருந்தவங்களே 4 சீரியல் கில்லர்ஸ் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ல கோர் கேங் மட்டும் 30 பேர். இவங்களோட டெம்பரரி கேங்க சேர்த்தா அப்ராக்சிமேட்டா 75 பேர் வரும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டிஸ்க்ளைமர் சொன்ன அப்புறமும் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கிரைம் வீடியோஸ் ஃபேனா தான் இருக்கணும், கிரைம் ஜானர் பிடிச்சவங்களா இருக்கணும், தீரன் அதிகாரம் படம் பார்த்தவங்களா இருக்கணும். இப்ப நான் பேச போற கேங் செஞ்ச மர்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா தீரன் அதிகாரம் படத்துல வர கேங்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். இந்த கேங் எந்தெந்த வீட்டுல எல்லாம் கொள்ள அடிக்குதோ அங்க இருக்கவங்கள கழுத்தறுத்து போட்டுருவாங்க. எதுக்குடா அவங்க நகையும் பணமும் கொடுத்த அப்புறமும் கழுத்தறுத்து போட்டீங்கன்னு கேட்டா, கழுத்துல விண்டு பைப் இருக்குல்ல, மூச்சுக்குழாய் இருக்குல்ல, அது அறுக்கும் போது விசில் மாதிரி ஒரு சத்தம் வருமா, அந்த சத்தம் இந்த கேங்குக்கு பிடிக்குமா? தண்டுபாளையா இந்த வில்லேஜ் எங்க இருக்குன்னா ஹோஸ்கோட்டேன்ற தாலுகால இருக்கு. இந்த ஹோஸ்கோட்டையில இருந்து வெறும் 1 hour டிரைவ் தான் பெங்களூரு. அதாவது தண்டுபாளையான்ற ரிமோட் வில்லேஜ் பெங்களூருக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த வில்லேஜ்ல அரௌண்ட் 1930 சமயத்துல வெறும் 250 வீடுகள் தான் இருந்திருக்கு, 4000 மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப இந்த ஊருக்கு வெங்கடசாமின்ற ஒருத்தன் வரான். அவனுக்கு அப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு 25 வயசு இருக்கும். பார்க்க கொஞ்சம் பணக்கார மாதிரி வேற இருக்கான். ஆனா வெங்கடசாமி ஆள் அட்ரஸே தெரியாத ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கான். அந்த ஊர்ல 7 acres நிலம் வாங்கி போட்டிருந்தானா வெங்கடசாமி. அவன் கிட்டத்தட்ட 200 ஆடு இருந்துச்சான், மாடுகள் இருந்துச்சான், 2 மாட்டு வண்டி இருந்துச்சான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவனே பெரிய பணக்காரன். ஏன்னா அந்த ஊர் மக்கள் இவ்வளவு வசதி படிச்சவனையே பார்த்ததில்ல. அந்த ஊர்ல இருந்தவங்களோட முக்காவாசி பேர் வேலை ஆடு மாடு மேய்க்கிறது தான். அதனால அவங்களுக்கு இவனே பணக்காரனா தெரிஞ்சாங்க. இந்த வெங்கடசாமி தண்டபாளையாக்கு வந்த அடுத்த ஒரு வாரத்திலேயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு டக்கோட்டியான். டக்கோட்டினா வேற யாரும் இல்ல, திருடர்களே கொலைகளை செஞ்சு திருடினாங்கன்னா அவங்கள டக்கோட்டின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது இந்த கேங்ல 5 பேருக்கு மேல இருந்தாதான் அவங்கள டக்கோட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேங்ல இருந்தவன் தான் வெங்கடசாமி. கிட்டத்தட்ட இவன் 50 கொள்ளைகள்ல ஈடுபட்டதா சொல்றாங்க. இவன் எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் ஆக்டிவா கொள்ளடிச்சிருக்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா. இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே, அரெஸ்ட் பண்ண 3rd மாசத்திலேயே வெங்கடசாமி பெயில வெளியே வந்துடுறான். இது எல்லாமே அரௌண்ட் 1930s நடக்குது. வெளி வந்த அப்புறமும் வெங்கடசாமி அவனோட வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டான், அதாவது டக்கோட்டியா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடக்குது, குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவனுக்கு மொத்தம் 3 பசங்க பிறந்தாங்க, ஒரு பொன் குழந்தை பிறந்தது. வெங்கடசாமிக்கு முக்கியமான கூட்டாளிங்க 2 பேர் இருந்தாங்க, ஒன்னு முனியப்பா, இன்னொன்னு ஹனுமான் போவி. வெங்கடசாமிக்கு 3 பசங்க இருந்தாங்கன்னு சொன்னல, அதுல ஒரு பையன் பேரு நாச்சரப்பா. அவனோட பசங்களும் இந்த தொழிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. வெங்கடசாமிக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்க பேரு வெங்கம்மா. வெங்கம்மாக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு தோதா ஹனுமா. தோதா ஹனுமாவும் தோதா ஹனுமாவோட பசங்களும் இந்த தொழில ஈடுபட்டாங்க. அதே மாதிரி வெங்கடசாமியோட கூட்டாளி ஹனுமா போவின்னு சொன்னல, ஹனுமா போவியோட பசங்களும் இந்த தொழில ஈடுபட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் தண்டுபாளையா கேங். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் தான் இந்த கேங்கோட கோர் மெம்பர்ஸ். இந்த கேங்கே எப்படி செயல்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, ஒரு சிண்டிகேட் மாதிரி. ஏன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கோர் மெம்பர்ஸ். இவங்க கிட்ட டெம்பரரியா கான்ட்ராக்ட்க்கு ஒர்க் பண்ண சில மெம்பர்ஸ் வருவாங்க, அவங்க எல்லாம் டெம்பரரி மெம்பர்ஸ். இந்த வீடியோல இந்த கேங் எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கற டீடைல்ஸ் இருக்க போறது இல்ல. ஏன்னா அதுக்கான அத்தாண்டிக் டீடைல்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா இன்னொரு வீடியோ பண்ணுவோம். பட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த கேங் எப்படி செயல்பட்டது, இந்த கேங் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு, அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த கேங் சின்ன சின்ன திருட்டுல இருந்து கொடூரமான கொலைகள் வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இந்த கேங் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் பயங்கர ஆக்டிவா இருந்தாங்கன்னா 1996 இருந்து 2001 வரைக்கும் சொல்றாங்க. அதாவது 5 வருஷம் ஆக்டிவா இருந்திருக்காங்க. இவங்க எந்தெந்த இடத்துல அவங்களோட ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே 3 ஸ்டேட்லயும் பண்ணிருக்காங்க, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த 3 ஸ்டேட்லயும் பண்ணிருக்காங்க. கர்நாடகால பெங்களூர், மைசூர், KGF, மண்டையான், கோலார்ல செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல தேன்கனி கோட்டையும்
ஓசூர்லயும் செயல்பட்டிருக்காங்க. ஆந்திரால அனந்தபூர்லயும் சித்தூர்லயும் செயல்பட்டிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் இவங்க கொள்ள அடிக்கும் போது கொலை செய்யும் போது இவங்களோட கோர் மெம்பர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா ஆண்கள் இருந்திருக்காங்க, பெண்கள் இருந்திருக்காங்க, குழந்தைகளும் இருந்திருக்காங்க. யூ ஹர்ட் மீ ரைட், குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இவங்க இந்த 5 வருஷத்துல 80க்கும் மேற்பட்டவர்களை கொன்னு இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இவங்களோட ராபரி ஸ்டைல பார்ப்போம். இந்த கேங்ல ரொம்ப முக்கியமான மெம்பர் கங்கம்மா. இந்த கேங் எந்த ஒரு ஏரியாவை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த ஏரியாவை தரோவா சர்வே பண்ணுவாங்க, தரோவா நோட்டம் விடுவாங்க. அந்த ஜாப் பண்றது பெண்கள் தான். யூஸ்வலா கங்கம்மாவோட மருமகள் தான் அந்த ஜாப் பண்ணுவாங்க. டாய்லெட் கிளீனர்ஸ் மாதிரியோ இல்ல வளையல் விற்கிறவங்க மாதிரியோ அந்த ஏரியாக்குள்ள நுழைவாங்க. யூஸ்வலா கையில ஒரு கை குழந்தைய வச்சுப்பாங்க. அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. அப்பதான் சில சமயங்கள்ல வீட்டுக்குள்ள கூட வந்து வேவு பார்க்க முடியும். குழந்தைக்கு தண்ணி தாகமான்னு கேட்பாங்க, வலையில பாருங்கமான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அப்போ எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. வீட்டை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ்க்கே ஒரு ஏரியாவை சர்வே பண்றதுக்கே பல நாட்கள் எடுத்துப்பாங்க இந்த கேங். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஒரு வீட்டை செலக்ட் பண்றாங்கன்னா அந்த வீட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுப்பாங்க. அந்த வீடு தனிமையில இருக்கா, அந்த வீடை சுத்தி எத்தனை வீடுகள் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, செலக்ட் பண்ண வீட்ல எத்தனை பேர் வாழ்றாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் எந்த ஏஜ் குரூப் சேர்ந்தவங்க, வீட்ல பின்வாசல் இருக்கா இல்லையா, ஏன்னா பின்வாசல் வழியா யாரும் தப்பிச்சு போயிட கூடாதுல. இவங்க பின்வாசல் இருக்க வீட செலக்ட் பண்ணா ரெண்டு கதவையும் உடைச்சிட்டு அட்ட டைம் உள்ள வருவாங்க. அதே சமயத்துல வீட்ல நாய் இருக்கா இல்லையான்றதையும் நோட் பண்ணுவாங்க. இவங்க சூஸ் பண்ண வீடுகள் எல்லாமே நாய் இல்லாத வீடுகள் தான், ஏன்னா அன்வான்ட் அட்ராக்ஷன் நாய்கள் தரும். அதனால நாய்கள் இருக்க வீட்டை ஒமிட் பண்ணாங்க. ஒன்ஸ் வீட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டக்கோட்டி மாறியும் நைட்ல தான் வீட்டுக்குள்ள இறங்குவாங்க. வீட்டுக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி வீட்டோட எலக்ட்ரிசிட்டி டெலிபோன் கேபிள்ஸ் கட் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துல இல்ல தூரத்துல சில வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டோட வெளித்தாப்பல் போட்டு லாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க செலக்ட் பண்ண வீட்டுக்குள்ளே இறங்குவாங்க. ஒன்ஸ் வீட்டுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா அங்க இருக்கவங்கள மிரட்டி உயிர் பயம் காட்டி நகைகளும் பணமும் இருக்க இடத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க பெண்களையும் ஆண்களையும் ரேப் பண்ணுவாங்க. அப்பத்திய கேங்கோட லீடர் தான் பெண்களை முதல்ல ரேப் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த கேங்ல இருக்க ஒவ்வொரு மெம்பரும் அந்த பெண்களை ரேப் பண்ணுவாங்க. இளம் வயது ஆண்களையும் இவங்க விட்டு வைக்கல. இந்த கேங்கோட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த வீட்டுல இருக்க இளம் வயது ஆண்களை ரேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க எல்லாரோட கழுத்தையும் அறுப்பாங்க. நகைகள்ல ரத்தம் படிஞ்சிருந்தா அந்த வீட்லயே அந்த நகைகளை கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு கிளம்புவாங்க. இவங்களையும் சீரியல் கில்லர் கேங்னு சொல்றாங்கன்னா இந்த கேங்குக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அவங்களோட விக்டிம்ஸை உயிரோட விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஆனாலும் இவங்க அவங்களோட விக்டிம்ஸை உயிரோட விடல. இதுவே ஒரு முக்கியமான சைக்காட்டிக் பிஹேவியர்னு சொல்றாங்க. இந்த கேங் போலீஸ் கிட்ட மாட்டினப்பறம் 16 பேருக்கு தூக்கு தண்டனை தராங்க, 4 பேருக்கு ஆயுள் தண்டனை தராங்க, மற்றவங்களுக்குலாம் சில வருடங்கள் ஜெயில் தண்டனை தராங்க. இந்த கேங்குக்கு இந்த தீர்ப்பை வழங்கும் போது கோர்ட்ல இவங்க ஜட்ஜியை அடிக்க போனாங்களாம், ஜட்ஜியை திட்டினாங்களாம். இந்த கேஸ் வந்து கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான கேஸ். இந்த கேஸ் தண்டுபாளைய கேங் அஃபெக்ட் பண்ணதை விட தண்டுபாளைய ஊர் மக்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பெங்களூர்ல இருந்து தண்டுபாளையா வழியா போற பஸ்ஸஸ்லாம் தண்டுபாளையான்ற பேரையே எடுத்துட்டாங்களாம். ஏன்னா அந்த ஊர் வழியா பஸ் போகுதுன்னு தெரிஞ்சா மக்கள் யாரும் ஏற மாட்டாங்களாம். அதே மாதிரி தண்டுபாளைய மக்கள் வெளியூருக்கு வேலைக்கு போனா கூட நான் தண்டுபாளைய சேர்ந்தவன் சொல்ல மாட்டாங்களாம். இதெல்லாம் விட தண்டுபாளைய கேஸ ஃபேமஸ் ஆக்குனது எதுனா தண்டுபாளையான்ற ஒரு கன்னடா பிலிம். 2012 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2014 இதோட சீக்வல் பார்ட் 2 அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே தண்டுபாளைய மக்கள்லாம் போராட்டம் செஞ்சாங்களாம். இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு போராட்டம் செஞ்சாங்களாம். ஏற்கனவே எங்க ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, எங்க ஊர்ல டவுன் பஸ் கூட நிக்க மாட்டேங்குது, எங்க ஊர்க்காரனுக்கு எவனும் வேலை தர மாட்டான், இல்ல நீங்க வேற இன்னும் எங்க ஊர் பேர்ல அவதூறு பரப்புறீங்கன்னு சொல்லி போராட்டம் செஞ்சாங்களாம். பட் கடைசியா அந்த பார்ட் 2 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச தண்டுபாளையா பார்ட் 4 வரைக்கும் கன்னடால ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேஸோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா 2017 கூட 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த கேஸ சேர்ந்த 2 மெம்பர்ஸ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலா இன்னும் யாருக்குமே தெரியலையா இந்த கேங்ல உண்மையாவே எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்ட்டு, எவ்வளவு பேர் வேற வேற ஊர்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த கேங்கோட பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்களுக்கு 4 மொழிகள் தெரியும், தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி. அதனால இவங்க மக்களோட மக்களா ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்களாம். அதே மாதிரி எவ்வளவு காசு வந்தாலும் தங்களை ஏழைகளா தான் காட்டிப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக மக்களோட பரிதாபத்தை சம்பாதிக்க பார்ப்பாங்களாம். இந்த கேங்ல சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கிறதுனால இந்த கேங்ல ஆக்டிவா கொலைகள் பண்றது யாருன்னா 25 வயசுக்குள்ள இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்களாம். அண்ட் கங்கம்மாவை பத்தி இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இவங்க கொள்ளையில கிடைச்ச தங்க நகைகளை அப்படியே செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படியே செல் பண்ணோம்னா மாட்டி போன இவங்களுக்கு கிளியரா
யாரா தெரியும். அதனால கங்கம்மாவோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த நகைகளை சுத்தியல வச்சு உடைக்கிறது நசுக்கிறது. அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவோட வேற வேற பகுதிகளில் இந்த நகைகளை விற்பாங்களாம். மைசூர், பெங்களூர், பங்கார்பேட், கோலார் போன்ற பகுதிகளில் இவங்க உடைச்ச நகைகளை விற்பாங்களாம். இந்த மாதிரி இவங்க பல விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த கேங்ல இன்னும் முழுசா எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ தண்டுபாளைய கேங்கை பத்தி நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய அத்தன்டிக்கான டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா இந்த கேங்கை பத்தி வேற ஒரு வீடியோவும் பண்ணுவோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.